நீங்கள் எல்லோருமே எங்களில் பெரும்பாலானவர்கள் கூட வரப்போகின்ற புத்தாண்டுக்கு பிறகு தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு புதிய அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அவ்வாறான ஒரு நம்பிக்கை இல்லை. புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தம் குறித்து பேசப்பட்டாலும் கூட இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது தருவது போன்று உலகத்திற்கு காட்டிக்கொண்டு இருக்கிற அதிகாரங்களையும் பிடுங்குவதற்கான முயற்சிகளில் தான் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் அபிவிருத்தி திட்டம் என்று சொல்லி புதிதாக ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து மாகாணங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களையும் மத்திய அரசாங்கத்திற்கு கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் வந்து இறங்கி இருக்கின்றார்கள். இதனால்தான் எங்களுடைய மாகாண சபை அமர்வில் அண்மையில் அரசாங்கம் முன்வைக்கப்பட இருக்கின்ற இந்த திட்டத்தை வந்து நாங்கள் நிராகரித்திருக்கின்றோம். நாங்கள் மாத்திரமல்ல, தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்தை தவிர ஏனைய எல்லா மாகாணங்களுமே அரசினுடைய இந்த யோசனைக்கு வந்து தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன. என்னை பொறுத்தவரையில் அரசியல் ரீதியான தீர்வு எங்களுக்கு வராமல் நாங்கள் நிச்சயமாக நிரந்தரமான ஒரு அபிவிருத்தியை எட்டுவதற்கு முடியாது. நாங்கள் இந்த நிவாரணம் வழங்குகின்றது அல்லது எங்களுடைய திணைக்களங்களுக்கு கூடாக ஆடு மாடுகள் வழங்குகிறதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து நீங்கள் சொந்தமாக சொந்தக்காலில் நின்று அடுத்தவர்களினுடைய உதவிகளை எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அந்த ஆசை நிறைவேறும் என்று சொன்னால் உங்களுடைய வளர்ச்சி அல்லது பொருளாதார அபிவிருத்தி என்கின்றது நிலைத்து நிற்கின்ற அபிவிருத்தியாக அமைய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நிரந்தரமான நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு அரசியல் தீர்வு ஒன்று கிட்ட வேண்டும். இந்த ஆண்டில் எங்களுக்கு அரசாங்கம் தருகின்றதோ தரவில்லையோ நாங்கள் பிரார்த்திப்போம். அத்தகைய ஒரு தீர்வை நோக்கி எங்களுடைய அரசியல் தலைமைகள் வலுவாக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்ரீலங்காவின் அரச உத்தியோகஸ்தர்கள் வேடாந்தம் மேற்கொள்ளும் சத்திய பிரமாணம் தொடர்பிலும் வடமாகாண விவசாய அமைச்சர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். நாளை மறுதினம் எங்களுடைய மாகாணம் மட்டுமல்ல இலங்கையில் உள்ள அத்தனை அரசு அலுவலர்களும் காலை இலங்கையினுடைய தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஒரு சத்திய பிரமாணம் எடுக்க போகின்றார்கள். அந்த சத்திய பிரமாணத்தில் அவர்கள் எழுதி கொடுத்து இருக்கின்ற வாசகத்தின் கீழ் ஒரே கொடியின் கீழ் ஒரே நாட்டின் கீழ் என்கிறதற்கு அப்பால் ஒரே இனத்தின் கீழ் என்ற வசனமும் அந்த இடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரே இனத்தின் கீழ் இந்த நாட்டை ஒன்றுபடுத்துகின்றது என்கின்றது தமிழர்களையும் சிங்களவர்களாக மாற்றுகின்ற உத்தியா அல்லது அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் தவறுதலாக ஏற்படுத்தப்பட்ட விடயமா எது ஒன்று சொல்லி தெரிய போவதில்லை. ஆனால் எங்களுடைய அரசாங்க அதிகாரிகள் எல்லாருமே நாளை மறுதினம் இந்த ஒரே இனத்தின்கீழ் என்கிறதன் வழிதான் இந்த சத்திய பிரமாண நிகழ்வையும் வந்து அவர்கள் மேற்கொள்ளப் போகின்றார்கள். நான் நினைக்கின்றேன் எங்களுடைய பிரதேச செயலர் அவர்கள் அந்த சத்திய பிரமாணத்தை எடுப்பதற்கு முன்பாக உங்களுடைய அரசாங்க அதிபரிடம் தொடர்பு கொண்டு இதில் ஒரு தெளிவு ஏற்படுத்திக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லியும் கருதுகின்றேன்.